ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டை வந்து எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ முக்கியமாக நமக்கு எங்கே போனாலுமே இந்த ஆதார் கார்டு தான் தேவைப்படுது. ஸோ என்னோடய லிங்க்கு கீழே இந்த ஆதார் கார்டு வெப்சைட் கொடுத்துருப்பேன், அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இதை நீங்கள் யூஆர்எல் போட்டிங்கன்னா இங்கே வந்து டைப் பண்ணோன்னா இங்கே ஒரு என்ட்ரு கொடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா என்ட்ரு ஆயிரும். ஸோ இதில் உங்களோட நம்பர், உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துங்க. என்ரோல்மெண்ட் நம்பர் அடிங்க. நெக்ஸ்ட்டு டேட்டு டைமு, உங்களோட நேம் வந்து கேப்ஸில் இருந்து கேப்ஸில் அடிச்சிருங்க. ஒவ்வொரு ஸ்பேஸ் தான் விடணும் உங்களோட இதுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் இன்சியல், அவ்வளோ. உங்களோட பின்கோடு 6220. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது மேலே உள்ள நீங்கள் நம்பரை அடிக்கணும். 5771225. ஸோ இதை நீங்கள் கொடுத்தோன்னா இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்ன நம்பர் கொடுத்துட்டீங்களோ அந்த நம்பர் அடிங்க. சப்போஸ் ஓகே கொடுத்துட்டு உங்களோட கெட் டைமை இப்படி கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கரெக்டான ஐடி ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்துடும். கார்டு வந்து உங்களோட பின்கோடு வரும். பின்கோடை வந்து உங்களோட வெண்டர் ஓடிபி, இதில் உங்களோட பாஸ்வேர்டு, நீங்கள் அந்த வந்திருக்க மெசேஜ் உள்ள பாஸ்வேர்டு டவுன்லோட் பண்ணோன்னா பின்கோடு கேட்கும். உங்களோட ஏரியா கோடு கொடுத்து எப்படியா பின்கோடு, அந்த பின்கோடு டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு வந்தவங்க, அதாவது ஆதார் கார்டு நம்பர் வச்சுருப்பீங்க அவங்களுக்கு இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் உங்களோட ஆதார் கார்டு நம்பரு, நெக்ஸ்ட்டு உங்களோட பேர், கேப்ஸாக இருந்தால் ஸ்மாலாக இருந்தால் பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பின்கோடு, அடுத்து இந்த இமேஜில் உள்ள நம்பரை நீங்கள் கரெக்டாக பார்த்து அடிக்கணும். 2 8 9 88 3. ஸோ கொடுத்துட்டு இதில் நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டு இதில் அதே மாதிரி உங்களுக்கு பாஸ்வேர்டு வரும். பாஸ்வேர்டில் வந்த நம்பரை நீங்கள் இதில் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆதார் கார்டில் எப்படி செக் பண்ணுறது வந்திருக்கா வரலையா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நன்றி.